ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் ஆர் ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டருக்குள்ளார இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணிக்குள்ளே மூழ்கியிருக்கீங்க, வெளியில் லைட் இருக்குது, ஓகேவா? அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார வருது, ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸை மட்டும்தான் அது வந்து கவர் பண்ணும். உள்ளேருந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆங்கிலேருந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன தெரியும், அந்த உள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் தெரியும், ஓகேவா? அப்போ அது உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வெளிச்சமாக இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் கடல் தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேலேருந்து லைட் அடிக்கிறாங்கனாக்கா அந்த லைட் உள்ளே வந்து ஒரு பர்டிகுலர் ரேடியஸ்க்கு மட்டும் உள்ளே நல்லா தெரியும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆங்கிலேருந்து பார்த்தா மட்டும் அது தெரியும், கொஞ்சம் தொலைவாக போயிட்டிங்கன்னா அது இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, ரைட்டா? அப்போ அந்த மாதிரி உள்ளார ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வெளிச்சம் தெரியுது இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்றாங்க. அது நீங்கள் அது எவ்வளோ அளவுக்கு அதோடைய ரேடியஸ் இருக்குது, அந்த இலுமினேஷன் அந்த வெளிச்சத்தோடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்டா? அப்போ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு தண்ணிக்குள்ளார ஸ்விம்மிங் பூலுக்குள்ளார லைட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட இதே மாதிரி விஷயத்தை நம்ம பண்ணலாம், ஓகேவா? பாருங்கள், வென் எ லைட் சோர்ஸ் லைக் எலக்ட்ரிக் பல்பு கெப்ட் இன்சைட் த வாட்டர் டேங்க், வாட்டர் டேங்க் உள்ளார நான் என்ன செஞ்சிடறோம், ஒரு லைட் வச்சிடுறேன். த லைட் ஃப்ரம் த சோர்ஸ் ட்ராவல் இன் ஆல் டைரக்ஷன் இன்சைட் த வாட்டர், உள்ளார இருந்து என்ன செய்யும், எல்லா டைரக்ஷன்லேயும் வாட்டரில் நமக்கு லைட் வந்து பாஸ் ஆகும். த லைட் ஃபாலிங் பர்டிகுலர்லி அட் எ கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிரேசஸ் த சர்ஃபேஸு. அப்படின்னா என்ன, உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளேருந்து வெளியில் வர லைட்டு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் போனாக்கா கிட்டத்தட்ட கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆங்கிளில் போகும்போது மேலே வந்து கிரேசஸ் அப்படின்றாங்க. அதாவது உள்ளேருந்து வர லைட்டு மேலே வெளியில் போயிடாமல் சர்ஃபேஸ்லேயே அப்படியே சும்மா வழிஞ்சு போகிற மாதிரி தெரியும் லைட்டு, ரைட்டா? அப்போ தஸ் த என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அப்பியர்ஸ் இல்லுமினேட்டட் வென் சீன் ஃப்ரம் அவுட் சைடு, வெளியிலேருந்து பார்க்கும்போது தண்ணி என்னமோ ஒரு மாதிரி மின்ற மாதிரி தெரியும், தண்ணி என்னமோ க்ரீன் கலர்லேயோ இல்லை ரெட் கலர்லேயோ இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், லைட்டு த லைட் ஃபாலிங் பர்டிகுலர்லி அட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிரேசஸ் த சர்ஃபேஸ் தஸ் என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அப்பியர்ஸ் இல்லுமினேட்டட் வென் சீன் ஃப்ரம் த அவுட் சைடு, வெளியிலேருந்து பார்க்கும்போது ரெட் கலரில் அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு கான்செப்ட், நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், லைட்டு வந்து வாட்டருக்குள்ளார வச்சுருந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன செய்ய போகிறோன்னா வெளியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம், வெளியிலேருந்து லைட் வந்து உள்ளே போக போகுது, உள்ளே போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணிக்குள்ளே நமக்கு ஒரு ரேடியஸில் வெளிச்சமாக தெரியும், அதை பற்றி பார்ப்ப பாருங்கள். வென் லைட் என்டரிங் த வாட்டர் ஃப்ரம் அவுட் சைடு, வெளியிலேருந்து லைட் உள்ளே போகும்போது இட் இஸ் சீன் ஃப்ரம் இன்சைட் ஆஃப் த வாட்டர், உள்ளேருந்து ஒருத்தன் நீச்சல் அடிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கான், ஓகேவா? பார்க்கும்போது த வியூ இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு பர்டிகுலர் ஆங்கிள் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பார்த்தா மட்டும்தான் அந்த வெளிச்சம் நமக்கு தெரியும், அந்த ஆங்கிள் என்னென்னு சொல்கிறாங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி அப்படின்னு சொல்கிறாங்க. த ரெஸ்ட்ரிக்டடு இலுமினேட்டட் சர்க்குலர் ஏரியா, ரெஸ்ட்ரிக்டடு இலுமினேட்டட் சர்க்குலர் ஏரியா இஸ் கால்டு ஸ்னெல்ஸ் விண்டோ. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரெஸ்ட்ரிக்டட்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட இல்லை தடை செய்யப்பட்ட, இலுமினேட்டட்னா வெளிச்சமான, சர்க்குலர்னால் சர்க்கிள் தெரியும் உங்களுக்கு, ஏரியா இஸ் கால்டு ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அதே மாதிரி ஒரு ஸ்னெல்ஸ் விண்டோவை நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம், ஓகேவா? நம்ம கன்வீனியன்ட்காக வெளியிலேருந்து லைட் வருது, வந்துட்டு அதோடைய ஒரு குறிப்பிட்ட டெப்த்து டி டெப்த்து வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது, வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட், இது எந்த இடத்துலேருந்து அது பெண்ட் ஆகிட்டு வருதோ அதுலேருந்து அது போய் எண்ட் ஆகிற இடத்துல நான் என்ன செய்கிறேன், விட்ரா என் நார்மல். அப்போ பெண்ட் ஆகிற இடத்துக்கும் அந்த லைட்டு போய் முடிகிற இடத்துக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வாட்டரில் எந்த ஆழம் வரைக்கும் நமக்கு வெளிச்சம் தெரியுதோ அதை டெப்த்து டின்னு வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டிங்கனாக்கா இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படின்னு, இது இன்சிடென்ட் ஆங்கிள்னால் இதுவும் நமக்கு என்னவாக இருக்கும், இன்சிடென்ட் ஆங்கிளாக இருக்கும். கிரிட்டிக்கல் ஆங்கிளில் வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது 90 டிகிரியாக இருக்கும். நெக்ஸ்ட், இதில் ஏ பிங்கிறது பாயிண்ட்டு, பெண்ட் ஆகிற பாயிண்ட்டு, சிங்கிறது இந்த அதாவது பாயிண்ட் முடிகிற இடத்துலேருந்து சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டோம், அந்த முடிகிற பாயிண்ட்டு சி அப்படின்னு எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு மீடியம் எடுத்துருக்கோம். இது வந்து என்னது, இது ஏர் மீடியம் N2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, இது வாட்டர் மீடியம் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா N1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், ரைட்டா? இப்போ இதுதான் டயக்ராம். நெக்ஸ்ட், டிங்கிறது நம்ம என்ன சொன்னோம், டெப்த்துன்னு சொன்னோம். ஃப்ரம் ஸ்னெல்ஸில் N சைன் ஐசி ஈக்குவல் டு N1 சைன் ஐசி ஈக்குவல் டு N2 சைன் 90 டிகிரி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் வந்து
19 சொல்கிறோம், இன்சிடென்ட் ஆங்கிள் ஐசி அப்படின்றோம், ரைட்டா? அதை வச்சு நம்ம ஸ்னெல்ஸ்லாம் எழுதுறோம். ஸ்னெல்ஸ்லானால் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, N1 சைன் ஐ இஸ் ஈக்குவல் டு N2 சைன் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதிலேருந்து இந்த ஈக்குவேஷனில் சைன் 90 வேல்யூ 1 ஆகிடும், இங்கே N2 மட்டும் கிடைக்கும். N1 சைன் ஐசி ஈக்குவல் டு N2. இப்போ சைன் ஐசி ஈக்குவல் டு N2 பை N1, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ஏபிசி எடுத்துக்கோங்க. இதில் சைன் ஐசி கண்டுபிடிங்க. சைன் ஐசினா ஆப்போசிட் சைட் பை ஹைபர்டனிஸு. ஆப்போசிட் சைடு என்னது? சிபி பை ஏபி அப்படின்றாங்க. சிபி பை ஏபி அப்படின்றது தான் சைன் ஐசி. சிபிக்கு வேல்யூ இருக்குது 6, ஏபினாக்கா நீங்கள் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அதான் ஹைபர்டனிஸுடைய வேல்யூ. ஓகே, அதை கொண்டு வந்து நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 சைன் ஐசிக்கு பதிலாக நம்ம அதை கொண்டு போய் போட்டாக்கா, அப்போ ஆர் டிவைடட் பை ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் N2 பை N1 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், இந்த ரெண்டு சைடுமே இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு N2 பை N1 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். திரும்ப இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், ஸ்கொயரை உள்ளே கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இல்லை இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி இதை ஸ்கொயரை நான் உள்ளே கொண்டு வரேன். அப்போ என்ன கிடைக்கும்? டி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு N1 ஸ்கொயர் பை N2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அதான் நாங்கள் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் D2 ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர், அதாவது டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இதை வச்சுக்கிட்டு இது ரெண்டு டிவைட் பண்ணால் ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் 1 ஆகிடும். இங்கே N1 ஸ்கொயர் பை N2 ஸ்கொயர் கிடைக்குது. இதில் டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த 1 அந்த பக்கம் போனால் -1 மாறிடும். நமக்கு என்ன சார் தேவை, ஏன் அந்த டெரிவேஷன்லாம் போடுறீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸ்னெல்ஸ் விண்டோவோடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தேவை அந்த ஆறு தான். ஓகேவா? அப்போ ஆர் இந்த பக்கம், இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இது இப்படி வந்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் இன்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். அதாவது N2 ஸ்கொயர் பை N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து ஆர் ஸ்கொயர் தேவையில்ல, நமக்கு ஆர் தான் தேவை. அப்போ ஆர் அந்த பக்கம் கொண்டு போயிடும். அதாவது ஆர் ஸ்கொயரில் இருக்கிற ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகிடும். ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் N2 ஸ்கொயர் டிவைட் பை N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. டி வெளியில் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது டி ஸ்கொயர் வெளியில் எடுத்தால் டி ஆகிடும். ரூட் அப்படியே இருக்குது. N2 ஸ்கொயர் டிவைட் பை N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர்னு கிடைக்குது. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, N1 வந்து N அப்படின்னு எடுத்துக்கிறோம், N2O 1 எடுத்துக்கிறோம். N1 இது என்ன மீடியம்? இது வாட்டர் இல்லையா? அதனால் வாட்டருக்கு நமக்கு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இருக்கும். நீங்கள் அதே விஷயத்தை கூட வேறு ஏதாவது ஒரு மீடியம் கெரோசின் வச்சுட்டு கூட இந்த விஷயத்தை கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுக்கு நமக்கு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் தேவை. N2ங்கிறது ஏர், ஏரில் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸோட வேல்யூ 1 நமக்கு தெரியும். அதனால் N2 வேல்யூ 1 ஆக்கிடுறாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்? ஆர் ஈக்குவல் டு டி இன்ட்டு ரூட் ஆஃப் N2க்கு பதிலாக 1, N1 பதிலாக N, ஓகேவா? மைனஸ் N2க்கு பதிலாக 1, அப்போ 1 ஸ்கொயர் 1 ஆகிடும். இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம். ஆர் ஈக்குவல் டு டி உள்ளே கொண்டு போயிடுறீங்க. ரூட் 1 வேல்யூ 1 தான், அதனால் 1 அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் ரூட் கீழே வந்துடும் இல்லையா, ரூட் ஆஃப் N2 மைனஸ் 1 கிடைக்குது. திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன். ஓகேவா? திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இதெல்லாம் லாஸ்ட் இயர் இல்லை. ஓகேவா? லாஸ்ட் இயர் சிலபஸில் இல்லை. இது நியூ கொஸ்டின், அதனால் இதை வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பாருங்கள், பார்த்துட்டு நோட்டில் எழுதிடுங்க. எழுதிட்டு 2-3 வாட்டி பார்க்காம எழுதி பாருங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.